வெங்கடசேஷன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அம்மா, இந்த கணக்கு உனக்கு தெரியுமா? எதே? 196 ல எப்படி பறக்குது? பாப்பா, அது ரொம்ப ஈஸிமா. 180-96 ல பறக்கணும். அவ்வளவுதானே? முதல்ல 96-18 ல பறக்கு. 1728 ஒரு பூஜ்யத்தை சேர்த்துக்கோ. அவ்வளவுதானே? Thank you தாத்தா. சுபதி, யாருமா உங்க வாத்தியாரா? சார், நீங்க பூவானூர் வாத்தியார் இல்ல? ஆமா. நான் உங்களுடைய ஓல்ட் ஸ்டூடண்ட் வெங்கடேசேஷன். தெரியும்பா, உன்னை பார்க்கறதுல தான் வந்தேன். ஏன் சார் இப்படி வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம் இன். வாங்க. உட்காருங்க சார். உட்காருங்க சார். ராஜா, ராஜா. நான் வரேன் சார். அப்பா, யார் வந்த தாத்தா? சொல்றேன்மா. இன்னைக்கு பல பேர் என்ன போல நல்ல நிலையில இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இவர் தான் தெய்வம். இவர்கிட்ட தான் நான் படிச்சேன். இவர் எங்க வாத்தியார். வெங்கடசேஷா, வசந்த நிலைமைக்கு வந்தவங்க ரொம்ப பேரு பழச மறக்கிறதாம்பா சகஜம். ஆனா நீ இருக்கியே சார். நீங்க என்ன சார் என்ன போய் வா சார். இதான் என் ஒய்ஃப், பேரு ராஜம். நமஸ்காரம். ஐயா யார் தெரியுமா? பூவானூர்ல ஆரம்பத்துல கைய பிடிச்சி ஆனான்னு எழுத கடுத்து கொடுத்தவரே இந்த புண்ணியவான் தான். அடடே, இவர்தான் உங்க வாத்தியாரா சார்? வணக்கம் சார். இவர் அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவாரு. எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த நேர்மையும் நாணயம் தான் என்ன இந்த அளவுக்கு வசதி இருக்குன்னு. சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமா? யார் இவன் ராஜம்? ஏன் நிக்கிற சார்? ஒரு இன்ஸ்டன்ட் உங்க ஞாபகம் இருக்கா? என்னப்பா? சின்ன வயசுல கிளாஸ்ல எனக்கு பேனா இல்லைன்னு சொல்லி ஜானோட பேனா வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்சு போய் என்ன கூப்பிட்டு, டேய் இப்ப திருன்னா அது குழந்தைத்தனம், பின்னால திருன்னா அது திருட்டுத்தனம், அந்த பட்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்களே, அது இன்னைக்கும் என் மனசுல பசுமையா இருக்கு சார். மறக்கிற விஷயங்களா அது? பெரிய படிப்புன சார். சார், திருண்ண பேனாவை கொடுத்துட்டு உங்க சொந்த பேனாவை எனக்கு பிரசன்ட் பண்ணீங்களே, அத இன்னும் வச்சிருக்கிறேன் சார். இத போய் இன்னுமா என்ன சார் சாதாரணமா சொல்லிட்டீங்க? இதனுடைய நாணயமும் ஒழுக்கமும் எனக்கு தான் சார் தெரியும். ஒண்ணு சார், இப்ப உங்க ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆபீசர். சாப்பிடுங்க. நீ நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுங்க. மன்னிக்கணும் சார், வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தை லட்சுமி நல்லா இருக்களா? நீ பார்க்கும்போது குழந்தையா இருந்தா, இப்போ வளர்ந்துட்டா, அவசரப்பட்டு பிஏவும் பாஸ் பண்ணிட்டா. உனக்கு ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணு ஒரு பையன். இது வாங்குற சம்பளத்தை வச்சு ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தேன். என் பேட் டைமோ ஒன்றும் தெரியல. ராஜத்துக்கு ஹெல்த் சரியில்லை. நமக்கு என்ன டாக்டர் டிசீஸ் இல்ல, மேஜர் ஆபரேஷன் சொன்னாரு. அதனால செலவெல்லாம் குறைச்சி சேவிங்ஸ்ல பணம் போட்டுட்டு வரேன். ஏதோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு குடும்பம் ஓடிட்டு இருக்கு. நீங்க வாங்க குளிச்சிட்டு சாப்பிடுவோம். ஏதோ சத்தியமுத்தி புலுவருங்கிற ஏழை தன் குடும்ப கஷ்டத்தை நாரகிட்ட பாடினாராம். அந்த பாட்டுக்கு அர்த்தம் கேட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அர்த்தமா தான் வாத்தியாரே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜம், லட்சுமி பிஏ பாஸ் பண்ணிடுச்சு, உனக்கு ஒரு பொண்ணு தானேன்னு அழுத்தமா கேட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. நான் ஒரு ஏழை, எனக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண முடியாம உன்னை தேடி வந்திருக்கிறேன். மேற்கொண்டு பொண்ணுங்களை பெத்துக்காதேன்னு சொல்லாம சொல்றாரு. உங்க போலீஸ் புத்தியில கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. கண்டுபிடிச்சு என்ன பண்றது? அள்ளி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. கடவுள் என்ன? 26 பணத்தோட வந்துட்டாரா? ஆமா. அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பாத்துற வேண்டியதானே? என்ன நாள் பாக்குற?
உமக்கு கல்யாணம் மாதிரி 5000 அண்ணா செலிப்ப பாரு நான் நட்டு சீரே சரத்தி இதெல்லாம் 50000 வேண்டாம் கொண்டாடிங்க நீ பண்ணையார் வீட்டு மருமக இந்த மாதிரி புடவை எல்லாம் நீ கட்ட கூடாது பட்டு புடவை தான் நீ கட்டணும் கேட்க மாட்டானே இதெல்லாம் தூக்கி வெளியில போடுறா எவர் சில்வர் சாமானா வாங்கி அடக்கணும்னு சொன்னேன் ஐயோ கேப்பைய இங்க ஒரு இரும்பு அலமாரா வைக்கணும் ஏன் தெரியுமா மாப்பிள வந்தாரானா அவரோட துணிமணி எல்லாம் அதுல வைக்கணும் அப்புறம் இங்க ஒரு சின்ன டைனிங் டேபிள் நல்ல தேக்கு மரத்துல பழபழபழபழன்னு அவர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுறாப்ல என்ன சம்பந்தி விட்டாரு நம்ம சாதாரணமா நினைச்சிர கூடாது பாரு அதுக்கு தான் நீ போய் வெந்நீர் கொடுப்போம் அப்ப வர நேராச்சு அம்மா அப்பா வாங்க 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 எப்ப வந்தீங்க நீ காஞ்சிபுரம் ஜரிக போடவேன்னு சொன்னீங்க அப்பவே வந்துட்டேன் ஜரிக போடவே இரும்பு அல்மீரா பழபழரா டைனிங் டேபிள் ஏண்டி இவ்வளவு வசதி வந்ததுக்கு அப்புறமும் நாம இதே வீட்ல தான் இருக்கணுமா எனக்கு மூளையே கிடையாதுங்க நம்ம புத்தி நம்ம இருக்குற நிலையை சுத்தியே இருக்கு பத்தியா என்ன விடுங்க ஆமா என்னங்க உங்க போட்டோவை பேப்பர்ல பார்த்துட்டு நாங்க எல்லாம் அசந்தே போட்டோங்க ஆமா உங்களை யாரும் மறக்கலையே தக்க கூடாதவன் மறந்துட்டான் உங்க கிட்ட படிச்சவங்கள மறக்கறவனும் இருக்கானா படிச்சவன் இல்ல படிச்சவன் நீங்க என்ன சொல்றீங்க நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாரையும் போய் பார்த்தேன் எல்லாரும் என்ன நல்லபடியாவே கவனிச்சிட்டாங்க அந்த வகையில என்கிட்ட படிச்ச ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாணிக்கம் தான் ஆனா அவனவனுக்கு பிரச்சனை இருக்கே நிறைய செய்யணும்னு தான் ஆனா சூழ்நிலை சரிப்பட்டு வரலையே அப்படின்னா யாரும் எதுவும் கொடுக்கலையா கொடுத்தாங்க நிறையவே கொடுத்தாங்க ஆனா என்னாலதான் கொண்டு வர முடியல உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பணமா இருந்தா கொண்டு வந்துடலாம் பாசமாச்சே நீ அன்னைக்கு சொன்னியே கிருஷ்ணர் கூட குச்சேரர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உதவி பண்ணினார்னு இன்னைக்கும் கிருஷ்ணர் இருக்கான் அவனால பாத பூஜை வரைக்கும் தான் செய்ய முடிஞ்சது லக்ஷ்மியோட மனசுல பட்டு போயிருந்த ஆசைய மறுபடியும் தொடுக்க வச்சுட்டு நீ அந்த வேர்ல வெந்நீர் ஊத்துற லக்ஷ்மி நீ தீர்க்க தரிசிம்மா அன்னைக்கு நீ ரகுவுக்கு எழுதின காகிதத்துல நம்ம முடிவு எப்படி இருக்குன்னு கோடி காமிச்சுட்ட இப்போ நானே அந்த முடிவுக்கு வந்துட்டேன் நானும் எவ்வளவோ யோசனை பண்ணிட்டேன் வேற முடிவே தோணல ஆளுக்கு கொஞ்சமா இதுல மூணு பேரும் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நிம்மதியா போய் சேர்ந்துடலாம் ஏன் சார் மூணு பேரும் செத்து போயிட்டா கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே என்ன மறந்துட்டீங்களே சார் ஐயோ நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்களே உன் கடனை நீ தீத்துட்ட என் கடனை நான் எப்ப தீக்க போறேன்னு இப்ப தீத்துருங்க சார் வேண்டாம் சார் கடவுள் என்னைக்குமே என்ன கைவிட மாட்டாருங்கிறத ஒத்துக்கிறிய இந்த 250 ரூபாயை நம்ம எதிர்பார்த்தோமா எதிர்பார்க்கலன்னா கோயில்ல திருவிழா வாங்கன்னு உங்க கூப்பிட்டுப்பா நொண்டியா இருக்கிறவனுக்கு பாலைய மட்டும் காமிச்சா போதாது கைய புடிச்சு கூட்டு போனும்னு நீங்க தான சொன்னீங்க வயசு என்ன 25 உனக்கு இல்ல சட்டைக்கு இது அடுத்த தீபாவளி வரைக்கும் தாங்கும் சார் இன்னொரு தடவை உரி கட்ட மாட்டான் சார் எனக்கும் 250 ரூபாய் இன்னொரு தடவை வராதுரா வாத்தியாருக்கு வாழ்க்கப்பட்ட குடும்பத்துலதான் அழறேன்னு சொன்னா விறகு சேர்த்து இல்ல அழ வைக்குது ஏண்ட அனுமந்து உன்னை கல்ல வாங்கிட்டு வர சொன்னா அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா முதல்ல இந்த கல்லை கொண்டு போய் கொடுத்துட்டு அரிசியா மாத்திட்டு வாடா ஏண்டி நான் கொஞ்சம் பேசலாமா ஏன் பள்ளிக்கூடத்துல பேசிட்டு தானே வந்திருப்பீங்க
அங்க பாடம் சொல்லி கொடுக்கறேன் இங்க பாடம் கேக்குறேன் ஏ கேட்டா என்ன தப்பு படித்த படிப்புக்கு பட்டணம் பக்கம் போய் உத்தியோகம் பார்த்து கௌரவமா வாழ்க்கை நடத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்டா இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாலு எழுத்து யாரு சொல்லி கொடுப்பாங்க அப்படின ஒரு கேள்வி வேற யார் கண்ணையும் தான் திறந்து விட்டுருக்கீங்க நமக்கு வாய் திறந்திருக்கேன் யார் சோர் போடுவாங்க யார் சம்பளம் கொடுப்பாங்க அந்த அரிசிய கொடுங்க விறகையும் எடுத்துட்டு போய் மாட்டிட்டு வரேன் ஆமா இவரை பத்தி நான் ஒண்ணும் சொல்லிட கூடாது பொத்துக்கிட்டு வந்துடும் இவனுக்கு என்னடி பண்றது கைத்தாங்களுக்கு செவத்தை பிடிச்சுக்கலாம் மனசுடையும் போது பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்த வேணாமா சரி சரி பொண்ணு லட்சுமி கிட்ட இருந்து எதனாச்சும் கடதாசி வந்துச்சா இருக்கே கண் முன்னால மேட்டு மேல வச்சிருந்தேனே பாக்கலையா இவங்கிட்ட சொன்னே சொல்லலையா என்றாடி சொல்லிட்டாண்டி சொல்லிட்டா அனுமந்தோ புரியுதா இந்த பணத்தை லட்சுமி கணிச்சிரு அப்படியே கடைக்கு போயிட்டு வா எது வரா பார் ஏய் வாடா அப்படியே ஏண்டா பூஜை நேரத்துல எங்கடா போயிருந்த காலையில வீட்டு விட்டு கிளம்பும் போது லட்சுமி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சான்னு அம்மாவை கேட்டீங்க தங்கச்சிக்கு பரிட்சை பணம் கட்டணும் இல்லையா அதுக்காகத்தான் கேக்குங்கன்னு நான் ஏய் உனக்கு நான் ஏன் தெரியுமா அனுமந்தன்னு பேர் வச்சிருக்கேன் அந்த அனுமன் எப்போதும் இதுல ஸ்ரீ ராமபிரானை வச்சிருந்தான் அதே மாதிரி நீயும் என்னையும் என் குடும்ப கஷ்டத்தையும் உன் நினைவையும் வச்சிருக்க பாரு அதனாலதான் ஏண்டா போன ஜென்மத்துல நீ அப்படி என்னடா எங்கிட்ட கடன் பட்டுட்ட இந்த ஜென்மத்துல அடைச்சே தீரணும்னு அலையிற இந்த ஜென்மத்துல பண்ண உதவியே யாரும் நினைச்சு பாக்குறது இல்ல அப்படி இருக்கும்போது உனக்கு மாத்திரம் என்னடா போன ஜென்மத்துல நன்றி ஆவுன்னா இப்படி ஒரு பார்வை என்னையே உருக்குற மாதிரி ஏண்டா உம மாதிரி நிக்கிறியே பணம் கிடைக்கலையா பண்ணையாள கிட்ட உங்க சம்பள பாக்கிய பத்தி அம்மா ஞாபகப்படுத்த சொன்னாங்க சம்பளம் பாக்கி ஏ அனுமந்து பட்டிக்கு யார் யாருக்கு பணத்தை கொடுத்துருக்காரோ அவங்கள தாண்டா பண்ணியாருக்கு கவனத்திலேயே இருக்கும் இந்த வாத்தியார் எப்படிதான் அவர் ஞாபகத்துக்கு வருவாரு நீயே சொல்லு நமஸ்காரம் சரி இப்ப என்னதான் சொன்னாரு ஐயாவை சமாளிச்சுக்க சொல்லு அடுத்த மாசம் பட்டணம் போறேன் கவர்மெண்ட் காண்ட எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கிடுவேன் அப்புறம் மாச மாசம் சத்த சுளையா அடிக்குதேன் இருக்கா சுளையா அடிக்கிறேன் இருக்கா சுளையாவே அடிக்கிறாரம்மா சலாம் ஆச்சாரியா நமஸ்காரம் ஐயா தாசில்தாருக்கு பம்பு செட்டு விஷயமா மனு கொடுத்தீங்களே அது என்ன எழுத்துங்க பம்பு செட்டு சாங்ஷன் ஆயிட்டுங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஐயா எழுத்துனா அதுல ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்குங்க மறக்கையா கூப்பிட்டீங்களா ஈது பண்டிகை பக்கத்துல வருது எனக்கு செலவு இருக்குன்னு சொல்ல போறாரு அங்கன வரட்டுங்களா உங்க பேரப்பையன் யூசுப் ரெண்டு நாளா பள்ளிக்கூடம் வரவே இல்ல அவனை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிறீங்களா அனுப்புறேன் மரக்காயர்னு கூப்பிட்ட உடனே நிச்சயமா கடன் தான் கேட்க போறேன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏழ வாத்தியார் வேற என்ன கேட்க போறாரு சூத்திரம் சொல்ற வாத்தியார் சார் வாங்க எங்க எப்படி பேங்க்ல 1000 ரூபாய் பணம் போட போறேன் இது நம்ம சர்ச்சுக்கு வருஷாந்திர கிராண்ட் கிறிஸ்துமஸ் வரும்போது பெயிண்ட் செலவு மத்த செலவு எல்லாம் இருக்க டிசம்பர் மாசம் தானே கிறிஸ்துமஸ் வருது அது வரைக்கும் இன்னும் 4-5 மாசம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் கையில இருந்தா செலவழிச்சிருமே அதனாலதான் சொல்றேன் ஏன் அது வரைக்கும் நம்ம கையில வச்சுக்கிட்டு அனாவசியமா கஷ்டப்படுறவங்களா நம்பிக்கையானவங்களா ஒரு 4 இடமா பார்த்து கடனா கொடுக்கறது திடீர்னு மேலிடத்துல இருந்து பெரிய சாமியார் வந்து என்ன வட்டிக்கு பணம் கொடுக்கறியான்னு கேட்டாருன்னா தம்பி ரொம்ப கரெக்டா சொல்லு ரொம்ப நேரமா அதே தான் பண்ணிட்டு இருக்கான் அப்ப வரட்டுங்களா சார் கொண்டுடுவே ஒண்ணு ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்னுடைய கௌரவத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற லட்சுமி அதுக்கு நேரத்துல படத்தை கட்டலன்னா அப்புறம் அந்த பொண்ணுடைய கௌரவம் என்னடா ஆறது மணி பெருமாள் கோயில்ல உரியடி திருவிழா நடக்குது பயங்கரம் போகும்போது பாத்துட்டு போவோம் மடைய மரத்துல உசரத்துல கட்டிருப்பாண்டா அது வலுவுள்ளவங்க கையில தாண்டா கிடைக்கும் நமக்கு ஏண்டா பயங்கரம் பார்த்துட்டு போவோம் சொன்ன விடுறா விளையாட்டு எகோ இங்க
இங்க இருக்கீங்களா? எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? காலேஜ் வாடனே ஏமாத்திடலாம். அப்பா அம்மாவை ஏமாத்த முடியுமா என்ன? எப்படியோ சமாளிச்சு சேகரி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அம்மா, என்ன பத்தி உங்க வீட்ல சொல்லவே இல்லையா? எங்க அம்மாவை பொறுத்த மட்டும் தடை சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னங்க? இந்த ஊரே உங்க அப்பாவை மதிக்கிறதுனால அவரே வந்து ஒரு வார்த்தை கேட்டாருன்னா எங்க அப்பா நிச்சயமா சம்மதிப்பார். என்ன சொல்ற லட்சுமி? என் கையில பாக்குற ரெண்டு வளையல், என் கழுத்துல தொங்குற ஒரே சங்கிலி, தங்கம்னு சொல்றதுக்கு எங்க குடும்ப சொத்தே இவ்வளவுதான். இந்த வரிசையோட தான் எங்க அப்பா என்ன தர முடியும்? சீதனமே இவ்வளவுதான் எங்க அப்பா சொன்னார்னா மாப்பிள்ள கேட்க வந்தார்னு சொல்லுவாரா, இல்ல மகனையே கொல்ல கொண்டு போறார்னு சொல்லுவாரா? நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற? எல்லாம் நல்லபடியா முடியும். நீ முதல்ல அவரை அனுப்பு. சரி, அனுப்புறேன். ஆனா என்ன வானத்தை பாக்குற? தங்கு இழுத வண்டி நிக்கிறதுக்குள்ள உசு நின்னுடும். மரியாதையா பாத்ரூம் இருக்கு. ஓ, வேற நீ ஒரு டிக்கெட் இருக்கியா? வாத்தியார் கிருஷ்ணதாஸ் இல்ல உங்ககிட்ட படிச்சோம் சார். ஆமா சார், மருத்துவச்சி தரசாவோட மகன் ஜான். அடியே வாங்காதவன் சார். இந்த கை வாங்குறது பெருமையா நினைக்கிறேன். நாலஞ்சு பட்டதாரிங்க ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தணும். மூணு மாதம் ஜெயில் தண்டனை. நீ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நாமே ஒரு வேலையை தேடிக்கணும்னு இந்த வேலையை ஆரம்பிச்சேன். இதுக்கு சில பெரிய மனுஷங்க ஆதரவும் கிடைச்சது. ரகசியமா நாங்க நடத்திக்கிட்டு இருந்த தொழில் ஒரு நாயை மனைவிக்கு தெரிஞ்சு போய் என்ன ரீட்டா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, சர்ச்சுக்கு போகல? இனிமே நான் போக மாட்டேன். நான் கேட்டது அவர் கொடுக்கல. ஆமா, நீ என்ன கேட்ட அவர் கொடுக்கல? குழந்தை வேண்டாம்னு கேட்டேன். நான் கேட்ட வரத்த மறந்துட்டு அவர் எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. உனக்கு குழந்தை பிறக்க போகுதா? ஓ, வாட் எ ஹேப்பி நியூஸ். இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ ஒண்ணுமே பதிவறியும். அதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ரீட்டா, எங்க நீ ஏதாவது ஒரு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிட்டு எனக்கு குழந்தைய இல்லாம பண்ணிடுங்க பிளீஸ். என்ன உளறு? அவனவ குழந்தை இல்லைன்னு தவிக்கா? நீ வேண்டவன் எல்லாம் நியாயமா பழைக்கிறானே. புள்ள பிறந்தாலும் தைரியமா தலை நிமிந்து எங்க அப்பாவுக்கு என்ன தொழில் சொல்லுமே. ஆனா நம்ம புள்ள என்னன்னு சொல்லும்? ஓ மை காட், சரியான சந்தர்ப்பத்துல சாகடிக்கிறேன். உங்களை நான் சாகடிக்கல, அவனோ அவளோ அதத்தான் நான் சாகடிக்கிறேன். பிறந்தாலும் தகப்பன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு குழந்தை வேணும். அந்த குழந்தைக்கு தாப்ப நான் தான் தெரியாமலே வளர்த்து பிளீஸ்.
உங்களை யாருன்னு தெரிய வேண்டாம், என்ன யாருன்னு தெரியுமே. தகப்பன்னு நான் யாரு சொல்லுவேன், புருஷன் யாரு சொல்லட்டா அதை சொல்லுங்க. பெற்றவங்க செய்யற தவறுக்கு பிள்ளைங்க தாங்க தண்டனை அனுபவிக்கணும். பலரை கொள்ளையடிச்சு வயசுல அடிச்சிருக்கோம், இப்ப ஏன் வயசுல அடிபடுது? அவங்க சொத்து போனா போல ஏன் சொத்து போகட்டுமே? ஆஸ்பத்திரிக்கு போகல, என் கூட சர்ச்சுக்கு வர. என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு பொம்மையை உருவாக்கி அழிச்சிடலாம், ஆனா நான் ஒரு உயிரியே உருவாக்கி இருக்கிறேன். அந்த பாவத்தை கொட்டிக்க விரும்பல. நான் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவகிட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறேன். நான் திருந்திட்டேன், என் மனைவி கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்து. போலீஸ் கமிஷன் முன்னால நானே ஆஜரானே. என்ன பாராட்டின கமிஷனர் எனக்கு தண்டனை குறைக்க ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. இந்த கேஸ் 8 மாசம் நடந்தது, எனக்கு தண்டனையும் கிடைச்சது. குற்றவாளியானா இதுக்கு போறதுக்கு முன்னால என் குழந்தையும் மனைவியும் பார்க்கணும்னு ஐஜி கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஒரு பர்மிஷன் கொடுத்தேன், ஆத்தியா வீட்டுக்கு போனப்போ. நீங்களா பயந்துட்டியா? உன்னையும் நம்ம குழந்தையும் பார்க்கணும்னு ஐஜி கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க நம்ம குழந்தை? நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஆசையா வளர்க்கணும் நினைச்ச குழந்தைய நானே அழிச்சிட்டேன். நீ சொல்றது ரீட்டா, அந்த குழந்தைக்காகத்தானே நான் நல்லவனா மாறினேன். ஜான் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க திருந்துட்டீங்க. நான் கேட்டுட்டேன், தவறி போன தாய்க்கு குழந்தையா இருக்க வேண்டான்னுதான் நானே அதை அழிச்சிட்டேன். நெஞ்சில ஏன் நெருப்பள்ளி கொட்ட? என் மானத்துல நெருப்பள்ளி கொட்டிட்டா உங்க பாஸ் என்ன சொல்ற? நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க வருமா ஆரம்பிச்சிடுச்சு. இருக்கிறதையெல்லாம் வித்து வாழ்க்கையை ஓட்டினேன், அப்படியும் முடியல. நீங்க வர்ற வரைக்கும் உயிரை வச்சிருக்கணுமே. இத பாரு ரீட்டா, அவன மனசுல நினைச்சுக்க, அவன் வர வரைக்கும் என்ன புருஷனா ஏத்துக்க. இப்படி பேச உங்களுக்கு வாய் கூசல? தாய கேட்டாலும் தப்பு, தங்கச்சிய கேட்டாலும். ஆனா எந்த சம்பந்தமே இல்லாத ஒன்னத்தானே கேக்குறேன். என்ன தொட்டு அடிச்சுட்ட? இல்ல, இனிமே உன்னை தொடாம விட மாட்டேன். என் பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதா? வயத்துல நான் தாங்கி இருந்த உங்க வாரிசும் போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க ஜான், ஒருத்தன் நல்லவனா இருந்த தெய்வம் பாராட்டலாம், ஆனா மனுஷங்க பாராட்ட மாட்டாங்க. உங்களை நல்லவனது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான்? நீங்க நல்லவன் ஆயிட்டீங்க, இப்போ உங்க சுகமும் போச்சு, எம்மானமும் போச்சு. இட்ஸ் ஆல் ரைட் ரீட்டா, கெட் அப், ப்ளீஸ் கெட் அப், டேக் இட் ஈஸி. யூ ஆர் ஆல்வேஸ் மை ரீட்டா.